வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பஜாஜ் ஃபின்செர்வில் எப்படி லோன் எடுக்கிறது, ஸோ அதில் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி லோன் எடுக்கிறது, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோங்க. இதில் லோன் எடுக்க ஏஜ் எதுலேருந்து வந்துட்டு தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற இந்த மாதிரி மழையினால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு யாரும் வந்துட்டு ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலலாம் கால் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம நேரம் கெட்டு போச்சுன்னா ஸோ எப்படி வேணால் வந்துட்டு நடக்கலாம். ஏன்னா திடீர்னு கரண்ட் அடித்து ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான். பட் எக்ஸாக்ட்லாம் நியூஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே போடல. நியூஸை எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியல. யூடியூப்பில் காட்டுறது கூட வந்துட்டு நிறையா உண்மைகள் இருக்குது. பட் இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு நம்பவே முடியல. ஏன்னா இப்போயே வந்துட்டு இயல்பு வாழ்க்கை திரும்பிடுச்சின்னு வந்து போடுறாங்க. நீங்கள் காலையில் வீடியோ மதியமாக நான் வீடியோ போடுவேன், ஒரு மூணு மணிக்கு பாருங்கள். இயல்பு வாழ்க்கை இன்றைக்கி எடுத்த வீடியோவும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த இயல்பு வாழ்க்கை எப்படி திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. அதனால் பள்ளங்கள்லாம் வந்துட்டு தண்ணி இருந்ததுன்னா தயவு செஞ்சு வண்டி விடாதீங்க, சுற்றிட்டு கூட போங்க. பெட்ரோல் நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம். செலவுன்றது எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் நாள் இன்னொரு நாள் சம்பாரிச்சிக்கலாம். வேலை போச்சுன்னா கூட இன்னொரு வேலை கூட போய்க்கலாம். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பள்ளத்தில் போயிட்டு கை கால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், என்ன வேலை செய்கிற ஓனராக வந்து நம்ம கொடுக்க போகிறான் கிடையாது. பெருசாக நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. நல்லா இருக்கேன்னு கூட கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஒரு சில நல்ல ஓனர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ஒரு நலம் விசாரிக்க கூட இங்கே மனசில்லாத ஓனர்களை தான் நான் சொல்கிறேன். அதனால் ஓனருக்காகலாம் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்காகன்னு பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்காக வந்துட்டு யோசிச்சு இந்த மாதிரி பழத்தில் விடலாமா, இன்றைக்கி நம்ம வண்டியை வெளியில் எடுக்கலாமா, இந்த மாதிரி மழை காலத்தில் தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வண்டியை வெளியில் எடுக்கலாமா வேணாமான்றதை யோசிச்சுடுங்க. நாலு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக அதை பேசியே ஆகணுங்க. முதல் விஷயம், லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், நிறையா பேர் புலம்புறது உண்டு. நான் தேவையில்லாமல் நான் இதில் போய்ட்டு லோன் எடுத்துட்டேன், எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நீடே இல்லாமல் லோன் எடுத்து நான் இதிலலாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க நிறைய பேர். அதுக்காக தான் சொல்கிறேன், அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் முதல் தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லை அங்கெல்லாம் கிடைக்கலனா மட்டும்தான் நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு லோன் அப்ளிகேஷன் கான்செப்டுக்குள்ளே வரணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணும். சிபில் ஸ்கோரில் என்ன செக் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சோம். சிபில் சம்மந்தப்பட்ட லோன் ரிஜெக்ட் ஆகாது, அதில் இருக்க தான் சரியாக இருந்ததுன்னா. நாலாவது விஷயம் என்னென்னா, ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண முடியறதுனால தான் இந்த கால் பண்ணுறது, இந்த கான்வர்சேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகும். இங்கே அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ உடனே வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். மெயிலுன்றது ஒரு டாக்குமெண்ட்டு, மெயில் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கால் பண்ணிலாம் சொன்னீங்கன்னா பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ கூட இங்கே சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, பஜாஜ் ஃபின்செர்வ் யூபிஐ லோன் எஃப்டி எம்எஃப் அப்பா மியூச்சுவல் ஃபண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டு என்ன தான் இந்த ஆப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பஜாஜ் இதுதான் இவங்களோட பேர், அஃபிஷியல் நேம் வந்துட்டு பஜாஜ் ஃபின்செர்வ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றத 4.6 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 1.25 மில்லியன், இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா ஆப் இருக்கலாம், பட் நம்ம பார்க்குறது இதுதான் முதல் தடவை. 1.25 மில்லியன் வந்துட்டு ரிவ்யூ மட்டுமே இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 மில்லியன் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இதுக்கு இன்ட்ரோ கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, ஏன்னா எல்லாருக்குமே இதை பற்றி வந்துட்டு தெரியும். ஸோ வெப்சைட்டோட லிங்க்கு, இவங்களோட மெயில் ஐடி அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அபவுட் ஆப்ஷனில் பார்க்கலாம். ஸோ அபவுட் ஆப்ஷனில் இதில் பர்சனல் லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 to 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 12 மாதத்தில் இருந்து 96 மாதம் வரைக்கும் இதில் ரெனியூ டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ 40 லட்சம் into 96 போடக்கூட எவ்வளோ பாசிபிலிட்டியாக வருது. இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் போடுவோம் பாருங்கள், 5 லட்சம் லோன் உங்களுக்கு. ஆனால் 120 நாள் தான் ரெனியூ டேட்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 34,
ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 3.93, அதாவது 4% கிட்ட 3% மேலே வந்துட்டு வருது. ஸோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது யூபிஐ ஐடி எல்லாமே லோ டு லோஸுக்கு கேட்வே, அதை பேமெண்ட் அனுப்புகிற மாதிரி வந்துட்டு கேட்வே, இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. இதில் இல்லாத என்னன்னு தான் நம்ம சொல்லும் போல். ஸோ இன்னும் மற்ற டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இவங்களோட ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2012 அரக பழசு போல், 2012 செப்டம்பர் மாதம் 18 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனை. நவம்பர் 13, 2023 அப்ளிகேஷனை அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம மற்ற டீட்டெயில் பார்க்கணும், டேரெக்டாக ரிவ்யூ போயிடலாம். ஸோ சிங்கிள் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரே வந்து 46,376. ஸோ 1,10,000,000 மேலே இதில் 46,000 ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப கம்மி. அதாவது 5-star அப்படின்றத பார்த்தீங்கன்னாப்பா, இதுவே 9,68,000 கிட்ட வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம இதில் வந்துட்டு அதிகமாக 5-star நம்ம செக் பண்ணோம்னாலே வேறு லெவலில் தான் சொல்லுவாங்க. நல்ல அப்ளிகேஷன், சூப்பராக லோன் கொடுத்தாங்க, நிறையா விதத்தில் இது வந்துட்டு உபயோகமாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஜிபே அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ தானே, சாரி முதல்லலாம் வந்துட்டு பஜாஜ் இதில் தான் வந்துட்டு பேமெண்ட் அனுப்புறதுக்கு ஒரு கேட்வே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிரெடிட் கார்டு இதுக்கெல்லாம். பட் இப்போ தான் வந்துட்டு ஜிபே கிபேலாம் வந்துட்டுருக்குது. ஸோ மற்றபடி இதில் ஓடிபி வர மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஓடிபி ரிசீவ் ஆகலை, என்டர் போட்டால் இன்வால்ட்னு வருது, நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு லோன் கொடுக்கல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க முக்கால்வாசியில் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த ஆப்பில் அந்த பேமெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த பேமெண்ட்டு ரிலேட்டடாக தான் வந்துட்டு இங்கே நிறையா கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மற்ற எந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்துட்டு இன்னும் நிறையா டீட்டெயில் இருக்குது, முக்கியமான டீட்டெயில் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ அது என்னென்னா, இங்கே டேரெக்டாகவே வந்துட்டு எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட், ரெக்யர்மெண்ட், பர்சனல் லோன், அதுக்கு தான் நான் வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும், 21 80 வந்துட்டு இருந்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு வேலை செய்கிற இடம் பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எம்என்சியாக வந்துட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிவில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 685 மேலே இருந்தாலே ஹையரில் உங்களுக்கு வந்துட்டு இதில் லோன் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா வந்துட்டு 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் தான், பட் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தால் ப்ரைவேட் லிமிடெட், எம்என்சி, ஸோ பப்ளிக் ரிலேட்டட், ஸோ இதிலலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. சேலரி ஸ்லிப் இருந்தாலே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கேஒய்சி டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது மட்டும் தான் இந்த இடத்துல வந்துட்டு மெயின். ஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயி ஐடி வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சேலரி ஸ்லிப் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. 3 மந்த்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் லோன் எவ்வளோ வேணுமோ அந்த கால்குலேஷன் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணலாம். ஸோ உங்களோட எவ்வளோ உங்களுக்கு லோன் வேணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நான் மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டுவேன், ஸோ அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்துட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்னங்க, கேஒய்சி டாக்குமெண்ட். ஸோ இதுதான் நம்ம அங்கே பார்த்த டாக்குமெண்ட் டீட்டெயிலில் தான் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இல்லை வேறு எந்த இதுவுமே கிடையாது. இவங்களோட ஆஃபீஸ் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் இவங்களை கால் பண்ணுறதுக்கு புனே நம்பரையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க, புனே அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக மெயில் ஐடியை வந்துட்டு பயன்படுத்துங்க. ஸோ மெயில் ஐடி அப்படின்றது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா மெயில் ஐடியில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை அப்படின்றதும் வரலினாலும் உங்களுக்கு 24x48 குள்ள உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்துச்சு. டிசம்பர் 3 தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிசம்பர் 3 இந்த மாதிரி தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரெடிட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, ஏன்னா இந்த கிரெடிட் பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ வயலன்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பேமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு, ஆனால் சார்ஜஸ் பண்ணிட்டாங்க, இ மேண்டேட் வந்துட்டு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காமனாக ஷஃபிளாகி வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நார்மலாக இது வரக்கூடிய கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் அந்த அன்பெய்டு, ஸோ பேமெண்ட் வந்துட்டு இதுவாகலை அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு இதில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு பார்க்க முடியுது நம்மளால். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இல்லை. எப்போவுமே சரிங்க, ஒரு லோன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வருதுன்னா நீங்கள் மெயில் மூலமா பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்படின்றத அந்த இடத்துல கொண்டு வாங்க, ஏன்னா டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் வாய் வார்த்தையாக சொன்னாலும் இங்கே வந்துட்டு நிறையா ப்ரூஃப்ஸை தான் வந்துட்டு இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரூஃப்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கலாம். சரி ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோலையும் சரி இந்த ஆப்லேயும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.